இது இப்ப எப்படி இருக்குன்னு பாரு, வேற லெவல் தான். சரி, தொட்டி எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டீங்களா? மாத்துங்க. பெருசாயிருச்சு. ஏமாத்து வேலைங்க. குடிங்க, மோர் ஸ்விம்மிங் பூல் எடுத்து தண்ணி நிரப்புங்க, தண்ணி வருது.
இருக்கிற ஷார்க்க விட பிரானா தான் ரொம்ப பெருசா இருக்கு, நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா இந்த பிரானா எதையுமே தொல்லை பண்றதே இல்லை, சாப்பிடுது. அந்த மீன் ஃபுட் போட்டா சாப்பிடுது, ஆனா மத்த சின்ன மீனுங்களை ஒன்னும் கடிக்கிறது இல்ல. இந்த ஷார்க் போய் கடிக்கல பாத்துக்கோ. ஆமா, அந்த சின்ன மீனுங்கெல்லாம் கூட வளர்ந்து நல்லா இருக்குது இல்ல, அப்படி வந்து அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. சீக்கிரம் சீக்கிரம் கிளீன் பண்ணுங்க. எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு, பச்சை பச்சையாக வாங்கும் போது இப்படியா இருந்துச்சு, எவ்வளோ அழகா வெள்ளையா இருந்துச்சு. மோட்டர் வாங்கி கொடுத்து நீ கழுவு, லீவு தானே, எடுத்து போய் கழுவுங்க. போங்க, தண்ணி வருது இல்ல, நீ போய் கழுவி இந்த இடத்துல கிளீன் பண்ணணும். டே இங்க வந்து பாருங்கடா, ஒரு மீன் எப்படி காஞ்சி கருவாடா இருக்குது வெளியில வந்து. இது என்ன மீனுனே தெரியலடா, ஏதோ அது காணோம், ஏதோ ஒரு கோல்டன் ஃபிஷ் தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, குளிச்சுட்டு வரதுக்குள்ள இவ்வளவு தூரம் தேய்ச்சிருக்கீங்க, உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சிங்களா? சரி சரி, இனி நல்லா தேயுங்க, அதுக்கு போகணும். தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சுட்டீங்களா? சூப்பரா இருக்குது இல்ல, சூப்பரா இருக்குது. சரியா, பரவாயில்லடா, நல்லா கிளீன் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு பாரு, வேற லெவல் தான். சரி, தொட்டி எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டீங்களா? இனி மீன் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடு எடு போ, தைரியமான பையனா இருடோ. பிரானா பாரு, ஒரு சைட்லயே கிடக்குது. சரியான போயே, சும்மா அவ்வளவுதான் போடு.
சூப்பரா இருக்கு. கிளீன் பண்ணது எப்படி பர்றா? இப்ப எப்படி அழகா மீனுங்களா தெரியுது. இப்படி கடிச்ச மாதிரி இருக்குது. ஆமா, ஷார்க் ஓடுறது என்னதுன்னு தெரியல. ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கு. ஊத்தி இருக்கேன், நீ பாக்கலாம். எப்படி சூப்பரா இருக்கு? இவ்வளவு தூரம் நல்லா கிளீன் பண்ண உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட்? பாம்பு மீன் வாங்கி தரேன். பாம்பு மீனா? வேண்டாமா? வேற ஏதோ சொல்லுங்க. வேற சாக்லேட் வாங்கி தரேன். ஓகேவா? சரி, ரெண்டு பேர்த்துக்கு சாக்லேட். ஓகேவா? அவ்வளோதான், நாலு சாக்லேட். ஓகே, பரவாயில்ல. லீவ்ல யூஸ்ஃபுல்லா நம்ம யச்சும் சைக்கிள் ஓட்டி பழகிட்டாங்க. நம்ம ராகேஷும் யச்சும் வந்து நல்லா மீன் தொட்டியை நல்லா கழுவி செம்மையாக வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். நீங்களும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். டாடா, பாய்.